எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்னுடைய சமையல். நம்ம வீட்டு கிச்சன் அக்கா, அதாவது அவங்க வந்து என்னுடைய தங்கச்சி தான். அவங்க எனக்கு இது கிஃப்ட் பண்ணாங்க. அதாவது இந்த மாதிரி லிட்டு உள்ள பேன், அதை லிட்டு உள்ள பேன் என்கிட்ட கிடையாது. ஆகையினால இந்த பொங்கலுக்கு இது அவங்க வந்து எனக்கு ஊரில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க எனக்கு ஸ்பெஷலாக இதை கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதான் இன்றைக்கு நான் இதில் வந்து ஒரு ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். இதில் நம்ம கேரட் அல்வா பண்ண போகிறோம். இன்றைக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டவங்க என்னுடைய தங்கச்சோட சேனலை போய் பார்க்கலாம். அவங்க நல்லா சமையல் பண்ணுவாங்க. நம்ம வீட்டு கிச்சனக்கா. இப்போது நான் ஒரு கிலோக்கு கேரட் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கேரட்டை நல்லா கழுவி எடுத்துருக்குறேன். இதை நல்லா நம்ம சீவி எடுத்துருவோம். இந்த மாதிரி நல்லா மேலே உள்ளதை சீவி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து இந்த உள்ள இந்த எல்லோவாக இருக்கிறது வந்து முத்துனதாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இதை மட்டும் சீவி எடுங்க. இந்த முத்துன அந்த பாட்டை சீவி எடுக்காதீங்க. இளங்குள்ளதாக இருந்தால் சீவி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை, அது கசப்புத்தன்மை வந்தது அப்படின்னா அதை எடுக்காதீங்க. அது நல்லா இருக்காது அல்வாக்கு. ஆகையினால இப்போ நான் என்னுடையது வந்து ஆல்மோஸ்ட் இளங்குள்ளது தான். ஆகையினால நான் அதை பார்த்து டேஸ்ட்டு பார்த்து கசப்பாக இருந்தால் எடுக்க மாட்டேன். அப்படி இல்லைன்னா அதை நான் ஓரளவு கீழே வர, கொஞ்சம் கீழே வர நான் சீவி எடுத்துக்கிடுதேன். எல்லாமே கிரேட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சென்டரில் இந்த பார்ட்டு கொஞ்சம் எனக்கு சரியில்லாமல் இருந்தது, ரொம்ப க்ரீனாக, அதனால் நான் இதை எடுத்துட்டேன். இந்த மாதிரி எடுத்துருங்க. இளங்குள்ளது எல்லாம் காயாக இல்லைன்னா எடுத்துருங்க, நல்லா இருக்காது. பேனை காய வச்சுக்கோங்க. நெய் நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் போடுறேன். நான் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் தேவையோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக வறுத்த உடனே நம்ம எடுத்துக்குவோம். இப்போது நம்ம கூட கொஞ்சம் நம்ம நெய் போட்டுக்கிடலாம். கொஞ்சம் இப்போ துருவி வச்சுருக்கிறேன் இந்த கேரட்டை. ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது, மீடியமாக வச்சு இதை நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா வதங்கணும். வதங்கி நல்லா வெந்ததுக்கப்புறம், ஓரளவு நல்லா வெந்ததுக்கப்புறம் கொதிக்க வச்ச பால் கொஞ்சம் நான் இந்த ஆடையோடு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இந்த பாலை நம்ம கலந்துருவோம். திக்காக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் நார்மல் பாலையும் நீங்கள் ஊற்றலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். அதை முதல்ல நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வேக வைப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம மூடி வச்சு ஸ்லோ ஃபயரில் வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுக்கிடலாம். அப்படியே அப்பப்போ கிளறி இந்த மாதிரி நல்லா சுண்டுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் மேலே இருக்கும் நம்ம சுகர் சேர்த்துக்கிடுவோம். 1/2 கப்பு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கரெக்டாக 1/2 கப் போட்டிருக்கிறேன், கொஞ்சம் வச்சுருக்கிறேன். ஏன்னா 1 கிலோவில் நான் துருவி எடுத்ததில் 1/2 கிலோ தான். அதுவும் நம்ம இந்த மாதிரி நல்லா வெந்த உடனே அதுக்கும் கம்மியாகிட்டு நல்லா கிளறி ஏலக்காய் பொடி வாசனைக்காக நல்லா திரண்டு வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா சீனி கரைஞ்சிருக்கும். அப்பப்போ இடையில இடையில கிளறி விட்டுக்கோங்க. 1 பிஞ்சு தான், பிஞ்சு 1 பிஞ்சு கூட இல்லை, சும்மா 1 1/2 பிஞ்ச் நான் சால்ட்டு சேர்த்துக்கிடுவேன்.
நல்லா உங்க விருப்பம் இல்லைனா சேர்க்காதீங்க. ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நான் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனுக்கு, அதாவது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நான் மில்க் பவுடர் வச்சுருக்கிறேன். ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லைனா இதையும் நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஆனால் இப்படி சேர்த்து பாருங்கள், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி கட்டி அது லைட்டாக கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் இங்கே நெய் கலந்துக்கிடலாம். ஒரு ஸ்பூன் கூட நெய் நீங்கள் கலந்துக்கிடலாம், அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி லாஸ்டில் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி அதன் பிரகாரம் நீங்கள் நெய் கலந்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கூட போதும். நட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் உடச்சி வச்சுக்கோங்க. நான் பாதி நட்ஸை கலந்துட போகிறேன். சின்ன சின்னதாக கூட நீங்கள் உடச்சி விட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிட்டு நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் சர்வ் பண்ணிட்டேன். ரெடி ஆயிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ சீசன், கேரட் சீசன், இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நிறையா நமக்கு நெய் அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் மூணு ஸ்பூன் போடுங்க, உங்களுக்கு கம்மியாக போடணும்னா ஒரு ஸ்பூனே போதும். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.